இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் திரு மணிகண்டன் சார் இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களை சந்தித்தில் மிக மிக சந்தோஷமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை கை கொண்டு மூலிகையை ஒரு மூலிகை வச்சு பல வைத்தியங்கள் செய்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். சின்ன ஒற்றை மூலிகைகளை வச்சு பார்த்தீங்கன்னா பல வைத்தியங்கள் நம்ம வந்ததுன்னு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்களும் நேயர்களுக்காக இந்த மூலிகையை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஒத்துக்குனீங்க. அவங்களுக்கு மிக நன்றி. இன்றைக்கு என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ என்ற சொல்லக்கூடிய இந்த பூவை கொடுத்துருக்கீங்க. இதனுடைய பயன்கள் என்ன, இது எப்படி எப்படி வந்து வீட்டில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நேரில் சொல்லுங்கள். முதல்ல பாருங்கள், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அவனையிலே, இறைவா உன்னை தவிர. எல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனது தான். கண்டிப்பாக அவர்கள் வழியில் நம்முடைய மூதாதையர் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. கண்டிப்பாக நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இதனுடைய ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ரகசியங்கள் இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியங்கள். இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா காக்கண்ணம். காக்கண்ணம் சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம். வெள்ளை, கருப்பு, காட்டுங்க அப்படி காட்டுங்க, நீலம். இது பார்த்தீங்கன்னா நீல காக்கண்ணம். நீல காக்கண்ணம் எந்த வகை காக்கண்ணமாக இருந்தாலும் பெண்கள் பிரச்சனைக்கு மிக சாலச்சிறந்த மருத்துவத்தை இதில் செய்யலாம். கண்டிப்பாக இதனுடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை யோனி பெண்களின் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை ஓகே போக்கும். பெண்களுடைய பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எப்படி போக்கும்னு பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டி, நீர் கட்டி, கருப்பை வீக்கம், கருப்பை சுருங்கல் ஓகே, இது அனைத்தையும் போக்கும். கண்டிப்பாக இதனுடைய செய்முறை பாருங்கள், ரொம்ப எளிமையான முறை, ஆனால் பலன் வந்து நிறைய பலன் கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே செய்யலாம் ஓகே, பார்த்து செய்யலாம், எந்த ஒரு பக்க வேலையும் ஏற்படுத்தாது. ஐயா நான் அதிகமாக போட்டுனுங்க, பத்து பூ போடுறதுல இருபது பூ போட்டு குச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பாக இது வந்து பக்க விளைவு இல்லாமல் இருக்கும். முறை சொல்கிறேன் கேளுங்க. இதனுடைய வேர்பட்டை எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி சீரகம் சேர்த்து மாதவிடாய காலங்களில் அதிகப்போக்கு ரத்தப்போக்கு இருக்குது, வயிறு வலிக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க கஷாயம் வைத்து சிறிது மஞ்சள் தூள் போட்டு குடித்து வர அந்த மூணு நாள் சோதக வலின்றது இருக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக நேர்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மருத்துவங்கள் செஞ்சுக்கலாம்? இதே மாதிரி இதனுடைய பூ, இந்த பூ பாருங்கள், யோனி எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். பெண்களின் யோனி எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மதனப்பீடம்னு அப்படி சொல்லக்கூடிய மதனப்பீடம். சில பேருக்கு வந்து வெள்ளை ஒழுகலில் புண்ணாயிட்டு இருக்கும். கண்டிப்பையா யோனியில் வெள்ளை ஒழுகல் புண்ணாகி ஒரு மாதிரி நீச்சு வாசனை வரும். கண்டிப்பையா அதற்கு இந்த பூவை ஒரு 20-25 பூ போட்டு நீரில் போட்டு கொதிக்க வச்சு சிறிது படிகாரம் போட்டு ஓகே யோனியை கழுவி வர விரைவில் சரியாகும். கண்டிப்பையா அதே மாதிரி இந்த பூவை கஷாயம் வைத்து, அதாவது 10 பூவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆமாம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அரை டம்ளராக சுண்டி தினம் குடித்து வர வெள்ளை ஒழுகல் விரைவில் தடைப்படும், மீண்டும் வராது. கண்டிப்பாக நீர்களை பார்த்தீங்களா இன்றைக்கி நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நோய்கள் இருக்குது. அந்த நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா ஐயா பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பேரை வந்து சொன்னார். இவர் சொன்னது போலவே இவரை நம்ம கேள்விப்பட்டது போலே ஒரு மூலிகை வச்சு பல மருத்துவங்களை சொல்லிட்டு வரார். இன்னும் ஐயா நீங்கள் பெண்களுக்கு மட்டும் சொன்னீங்க, இதில் ஆண்களுக்கு இருந்து ஏதாவது வந்து இதில் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய விதை, இதனுடைய விதையை இதையே வந்து முதல்ல சம்பளமாக எடுத்து ஓகே பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சீரகம் சோம்பு பொரித்த பெருங்காயம் சேர்த்து உங்கள் பெருங்காயத்தை பொரிச்சுட்டு இது சம்பளமாக நீரில் போட்டு வெந்நீரில் போட்டு குடித்துட்டு வர ஓகே பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் போக்கும். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். ஓகே உடம்பை சுறுசுறுப்பாக வைக்கும். கண்டிப்பாக ரத்த விருத்தி ஏற்படும். இதில் அது ஒரு சொல்கிறதுக்கு இல்லை, ரத்த விருத்திக்கு அருமையான மூலிகை இது. ஓகே ரத்த விருத்தி ஏற்படும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய விதைய, இதில் விதை இல்லை, ஆமாம் காஞ்ச நீட்டாக அவரைக்காய் மாதிரி வரும், சின்ன பீன்ஸ் காய் மாதிரி. ஆமாம் இதனுடைய விதைய பொடித்து அமோகரா ஒரு பங்கு, ஜாதிக்காய் 2 பங்கு, அத்தி ஆலம் அரசம் 3 பங்கு, ஓகே இது மாதிரி சில விஷயங்கள், பூசணி விதை 4 பங்கு, இப்படி சில பங்குகளை உணர்த்திட்டே போய்
மருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு விந்து அணுவே இல்லை. ஐயா எனக்கு விந்து அணுவே இல்லைங்க. ஆமா, பர்சன்டேஜே இல்லை. 4000 கோடி விந்தணுல ஒரு விந்தணு கூட இல்லை. கண்டிப்பா அப்படின்னு சொல்றவங்க ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்க, நீங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, சாப்பிட்டு பாத்தீங்கன்னா விந்து அணு உற்பத்தி அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழந்தையின்மைக்கு அருமையான மருந்து. பெண்கள் இதை சாப்பிட்டு கருப்பையில் இருக்கிற குற்றங்களை போக்கிட்டா, ஆண்களுக்கு விந்து உற்பத்தி பலமா இருந்தா குழந்தையின்மை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. இந்த சிறிய பிள்ளைகளுக்கு இதுல இருந்து ஏதாவது மருத்துவங்க சொல்லுங்க. அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஓகே ஒரு மருத்துவம் சொல்றேன். கண்டிப்பா மார்பக வளர்ச்சியின் போது வலி ஏற்படும். கண்டிப்பா. ஆமா, பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில வலிகள் இருக்கும், அது குழந்தைக்கு சொல்ல தெரியாது. ஆமா, அந்த வலிகளுக்கு இந்த இதனுடைய பூவையும் இலையையும் எருக்க இலை பழுத்த எருக்க இலை விட்டு வதக்கி இரவில் படுக்கும்போது மார்பகத்து மீது போட்டு பொறுக்கிற சூட்டில் போட்டு வர அந்த வலி போயிடும். இப்போ திருமணமான பெண்களை விட திருமணம் ஆகாத குழந்தைங்களுக்கு தான் வெள்ளைப்போக்கு அதிகமாக வருது. ஆமா, அதுக்கு இப்போ நான் சொன்ன மருந்தை கொடுத்தீங்கனாலே அந்த வெள்ளைப்போக்கு தடைப்பட்டுடும், நாள் மேலே வராது. கண்டிப்பாக நேயர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் சரி வெள்ளைப்போக்காக இருந்தாலும் சரி அதில் பல வெரைட்டி வருது. மஞ்சள் கலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நீர்த்து போன நிலைமையில் வரும், அவைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு சொல்கிறார். அது இல்லாமல் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னார். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டியாக இருந்தாலும் சரி சதை கட்டியாக இருந்தாலும் சரி கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி கர்ப்பப்பை வீக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இதுமேல் கவலைப்படாதீங்க. ஐயா சொன்னது போல் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு அற்புத பலனை நம்ம காண முடியும். அதேபோல் ஆண்களுக்கும் சொன்னார், ஆண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு கவுண்டிங் கம்மியாக இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்மைத்தன்மையை இழந்து போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்ம சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு இதை அனுப்பும்போது அவங்களும் பலன் பெறும். நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதிங்க, இது நிறைய பேருக்கு அனுப்புங்க, அற்புத பலனை தரக்கூடியதான். இயற்கை மருத்துவத்தின் நோக்கமே கண்டிப்பாக மருந்து இல்லாமல் வாழணும், நீடித்து வாழணும் சொல்கிறது தான் ஓகே சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்த கோட்பாடு. ஆமாம், அந்த முறையில் நமது இளைஞர்கள் இப்போ எல்லாம் பலவீனம் ஆகிட்டே வராங்க. ஓகே ஓகே, அதனால் இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றி. சரி நேர்களை, இன்றைக்கு சங்குப்பூ பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றி ஐயக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் சரணன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.